Dear 10th standard students, in example 3.12, find the LCM of the following: x cube minus 27, comma x minus 3 whole square, comma x square minus 9. எப்போதுமே ஹோல் ஸ்கொயர் இது மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் நான். இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். அப்போது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர்னாலே இது ஆல்ரெடி ஃபேக்டரைஸ், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இது முடிஞ்சு போச்சு, இந்த சம் ஆல்ரெடி ஃபேக்டரைஸ்ட். இப்போ இந்த சம் கிட்ட வாங்க. இந்த சம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் மாதிரி இருக்கும். எப்படி சார், நைனை த்ரீ டேபிள்ஸில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், த்ரீ த்ரீஸ்ன்னு பிரிஞ்சிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் மாதிரி இதை பிரிச்சிடலாம். இதை பிரிச்சிட்டிங்கன்னா ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா உங்களுக்கு உடனே யூஸ் ஆகும். என்ன அல்ஜிப்ரா ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ரெண்டு பேரும் பவரில் ஸ்கொயர் ஸ்கொயர் வந்துட்டு ரெண்டு கீழே வேரியபிள் வந்துச்சுன்னா ப்ளஸ் வச்சு எழுதலாம், மைனஸ் வச்சு எழுதலாம், ஸ்கொயர் போட வேண்டாம், ஸ்கொயரே போட வேண்டாம். அப்போ ரெண்டுமே ஸ்கொயரில் வந்து நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா ரெண்டு லெட்டரையும் ப்ளஸ் வச்சு எழுதலாம், மைனஸ் வச்சு எழுதலாம். திஸ் இஸ் யோர் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இதான் எனக்கு ஏ மாதிரி, இதான் பி மாதிரி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இந்த சம் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த சம்கிட்ட வரும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எக்ஸ் கியூப் 27 நான் த்ரீ டேபிள்ஸில் போட்டால் 9 டைம்ஸ் வரும், திருப்பி த்ரீ டேபிள்ஸில் போட்டால் த்ரீ டைம்ஸ் வரும். அப்போ இதை த்ரீ க்யூப்னு எழுதலாம், த்ரீ க்யூப்னு எழுதலாம். அப்போ இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா மாதிரி இது. வாட் இஸ் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா? இதான் ஃபார்முலா உங்களுக்கு. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த சம்முக்கு எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ க்யூபுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கிட்டு, அல்லது வி நோ தட்னு இப்படி கூட இங்கே கூட எழுதிக்கலாம். நீங்கள் வி நோ தட்னு சொல்லிட்டு இதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதான் எனக்கு ஏ மாதிரி, இதான் பி மாதிரி. ஏ மைனஸ் பி, அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸ் மைனஸ் த்ரீ. அப்புறம் ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஏ இன்ட்டு பி, அப்போ எக்ஸ் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் என்னும்போது த்ரீ ஸ்கொயர், த்ரீ ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸ் ஸ்கொயர், த்ரீ இன்ட்டு எக்ஸ் இஸ் த்ரீ எக்ஸ், த்ரீயை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. இதுதான் இந்த சம்முடைய ஃபேக்டரைசேஷன். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஹோல் ஸ்கொயர் ஹோல் க்யூப்லாம் வந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஃபேக்டரைஸ்ட், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக மூணு சம்முக்கும் சேர்த்து எல்சிஎம் போட போகிறோம். எல்சிஎமோட ரூல் காமனாக இருக்கணும், காமனாக இருந்தால் ஹையஸ்ட் பவர். சரி, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஃபஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். எக்ஸ் மைனஸ் த்ரீ தோ இருக்குது, தோ இருக்குது, மூணுத்துலேயுமே காமன் இருக்குது. சார் ரெண்டுத்தில் காமன் இருந்தாலும் பரவாயில்ல, மூணுத்தில் காமன் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ரெண்டுத்தில் காமன் இருந்தாலும் பரவாயில்ல. அதில் ஹையஸ்ட் பவர், ஹையஸ்ட் பவர்னால் 2 தானே. அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர், இது முடிஞ்சிச்சா? அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ காமன், ஆனால் இதில் ஹையஸ்ட்டு பவர் தான் எடுக்கணும். சார் லோயஸ்ட்டு தானே சார் வார்த்தை இருக்குது, எல்சிஎம் தான் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் பவர் எடுக்கும்போது ஹையஸ்ட்டு தான் எடுக்கணும். அதுக்கடுத்தது இதுக்கிட்ட வாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 9 எங்கேயாவது இருக்குதா பாருங்கள், எங்கேயுமே இல்லை. அப்போ இது பேலன்ஸ், பேலன்ஸ் இருந்தாலும் எழுதி தான் ஆகணும், பேலன்ஸ் இருந்தாலும் எழுதி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இது முடிஞ்சிடுச்சு, இது முடிஞ்சிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வேறு எங்கேயாவது இருக்குதா? எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ இதுவும் பேலன்ஸ் தான் உங்களுக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு எழுதணும். இது ஆர்டர் முக்கியம் கிடையாது, இது இங்கே எழுதலாம், இது இங்கே எழுதலாம், இது இங்கே எழுதலாம், அதை பற்றினா பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாமே எந்த இதில் இருக்கணும்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்கும், அதனால் நடுவில் கமா போட்டுட்டீங்க தப்பாக போயிடும். இப்போ மூணு சம் தனித்தனியாக பிரிச்சிங்க, மூணு சம் தனித்தனியாக பிரித்து போட்டாலும் போடுங்க, இல்லை ஒரு சம் போட்டு அது கீழே இன்னொரு சம், அது கீழே இன்னொரு சம் போட்டுட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.